ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நெல் பயிரிடப்பட்ட இடம் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணிங்க அட்டகாசம் பண்ணியிருக்கோம், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா குழி மாதிரி அமைப்பு இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணிங்க நைட்டில், நைட் டைமில் வந்து நெல் மேலே புரண்டு புரண்டு அந்த மாதிரி சேதப்படுத்தின இடங்கள் தான் அந்த மாதிரி குண்டும் குழியுமா தெரியுற இடங்கள் பார்த்திங்கன்னா. அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம்னா, வயலை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொம்புங்களை சுற்றி நட்டு அதில் பார்த்திங்கன்னா கட்டுக்கம்பியை வாங்கிட்டு வந்து சுற்றியிருக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், கட்டுக்கம்பி வாங்கி சுற்றியிருக்கோம் சுற்றி. இது ஏன் அப்படி பண்ணியிருக்கோம்னா, காட்டு பண்ணிங்களோ இல்லை மற்ற எதனா இதுவோ ஸ்பீஷியஸோ இதில் கேட்டல்ஸோ எதுனா வரும்போது இந்த கம்பி மேலே படும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆபத்துன்னு நினச்சி உணருமா. ஒன்று இந்த கம்பியில் மாட்டிக்கும், கால் மாட்டிட்டு அப்படியே இது பண்ணிடும், ஸ்ட்ரக் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அந்த பக்கம் ஏதோ தடுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு இடத்த பார்த்து ஓடிடும். இந்த வகை நெற்பயிர்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளே பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளிங்க, காட்டு பண்ணிங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இயற்கையாக வரக்கூடிய பல நோய்களும் இருக்குது. பல அழுகளை தாண்டி தான் நம்ம நெற்பயிரை சாப்பிட்டுட்ருக்கோம், நெற்பயிரை இருந்து கிடைக்கிற ரைஸை சாப்பிட்டுட்ருக்கோம். விவசாயன்றது ஈஸின்னு சொல்லிடுறோம், பட் இதுதான் இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்றது இப்போ தான் என்னாலேயும் உணர முடியுது. இந்த மாதிரி காட்டு பண்ணி அந்த மாதிரி தொந்தரவு தான், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதை தாண்டி வேறு என்ன ஏன்னா பண்ண முடியுமான ஐடியா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். Thank you.